ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் செஞ்ச மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் ஸ்கூல் வால்ஸெலாம் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால் ஸ்கூல் வாலில் ஒட்டுற மாதிரி நேஷ்னல் சிம்பிள்ஸு இந்தியா மேப் இருக்கலாம் அது டேபிள்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு நான் ஃபோனில் கொலாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் ஆனால் இதுவே நார்மல் சைஸுங்கிறதுனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா நேஷ்னல் சிம்பிள்ஸ் இருக்குல்ல அதுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா குட் மேனஸ் குட் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஒரு பிக்சர் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் லீடர்ஸ் இவங்கெல்லாம் இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே ஒட்டாமல் மேலே செலஃபன் டேப் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன் அது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டு கம் எதுவும் அப்ளை பண்ணுவேன்னா ஏன்னா சைடில் இந்த செல்லோ டேப் இருக்கிறதுனால அது வந்து அப்படியே ஒட்டினா போதும் இப்போ நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள் இப்போ அதே மாதிரி மற்றதுலேயே இந்த செல்ல டாப் ஒட்டி அந்த வாலில் போய் ஒட்டிடலாம் நான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கம்மு ஒட்டலை பேக் சைடு வேணும்னா கம்மு அப்ளை பண்ணிக்கலாம் சைட்லேயே கொஞ்சம் செல்லா டாப் கொஞ்சம் லென்த்தாக விட்டதுனால நான் ஒட்டலை இது வந்து சைடில் அந்த கிட்டே இருக்க வால்லாம் கரெக்டாக இருந்தது பேக் சைடு பார்த்திங்கன்னா பெரிய வாலாக இருக்கிற மாதிரி இருக்கா ஸோ அதனால் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தெரியுது சைஸு அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது சரி எடுத்துகிட்டு வந்தாச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே ஒட்டிட்டேன் இப்போ நம்ம கிளாஸ் ரூம் சுற்றி ஒட்டியாச்சு நெக்ஸ்ட் இந்த சைடு என்ட்ராகிற சைடும் ஆக்டிவிட்டி டைம்னு ஒன்று இருந்தது அதை ஒட்டிடலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம கிளாஸ் ரூம் இதெல்லாம் ஒட்டினப்புறம் இந்தியன் லீடர்ஸ் வந்துட்டு அந்த சைடில் இருந்து வந்து டக்குன்னு பார்க்கும்போது தெரியலை ஸோ அதனால் விண்டோ கிட்டேயே ஒட்டிவிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா ஒரு சின்னதாக ஒரு கிராஃப்ட் தான் அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் செஞ்சோம் இல்லையா வந்து ஸ்கூல் டெஸ்கெல்லாம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணலை ஸோ அதுக்காக நான் தனியாக ஒரு தடவை பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவு கார்ட்போர்ட் பீஸ் நமக்கு தேவைப்படும் கொஞ்சம் ரெட்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அந்த மாதிரி தான் அதுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி கலர் பேப்பரை வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்கூல் டெஸ்க்கு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் தான் அந்த மேலே வைப்போம் பார்த்திங்கன்னா டெஸ்க்கு மேலே வைக்கிறது உட்கார டேபிள்லேயே மேலே இருக்கிறது ஒரே சைஸில் தான் கட் பண்ணியிருப்பேன் ஹைட்டு மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக உட்காரதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் டெஸ்க்கு கொஞ்சம் ஹைட்டாகவும் கட் பண்ணியிருப்பேன் வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது இப்போ நான் ஒட்டி காட்டுற பாருங்க இதே மாதிரி ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக மடக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வந்து கார்ட்போர்டு இருக்கிறது தெரியாது ஸோ அதனால தான் சைடில் கவர் ஆயிரும் இல்லைனா தனியாக கட் பண்ணி ஒட்டுற மாதிரி வரும் இப்போ அந்த சைடு இருக்குது பார்த்திங்களா மேலே குட்டியாக ஒரு சைடு அங்கே மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி ஃபெவிகால் ஃபெவிகாலா பண்ணி நம்ம சுற்றி நல்லா ஒட்டிக்கலாம் இப்போ எக்ஸஸாக இருக்க பேப்பரை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை ஒட்டியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம உட்கார டேபிள் இருக்கும்ல அதுக்குமே அந்த பேப்பர் வந்துட்டு தான் தோணுச்சு ஸோ அதனால் நான் இதே ஆச்சு ஒட்டிக்கிறேன் நம்ம இந்த ஒரே பேப்பரில் ரெண்டு இதுக்கு ஒட்டியாச்சு நெக்ஸ்ட்டு சைடில் வந்து தனியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுலேயுமே நம்ம கீழே லென்த் ஆகும்ல அந்த கார்ட்போர்டு ஒட்டுறது கரெக்டாக தான் இருக்கும் இப்போ இதை ஃபுல்லாக சுற்றி ஒட்டியாச்சு நெக்ஸ்ட்டுமே கொஞ்சம் பீஸ் எக்ஸ்ட்ரா தான் இருந்தது அதையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒட்டியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உட்காரதுக்கு டேபிள் இருக்கும்ல அதில் வந்து அதோட கால் ஒட்டணும் ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டு எடுத்துருக்கேன் அதேமாதிரி சுற்றி ஒட்டியாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம் இதேமாதிரி நான் ரெண்டு இது ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய கால் ஒட்டி காட்டிக்கிறேன் அது வந்து டெஸ்க்குக்கு அதே மாதிரி இதே நம்ம ஒட்ட போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் பண்ண வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்கும் மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ டெஸ்க்குக்கு தேவையான எல்லா பீஸுமே ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி லீனை எது கட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா சைடில் நமக்கு தெரியுது பார்த்திங்கனா கார்ட்போர்டு அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒல்லியாக கட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி எந்த சைட்லாம் தெரியுதோ அதெல்லாம் கட் பண்ணி ஒட்டிக்கலாம் எப்போயுமே வெயிட் தாங்குகிற திங்ஸ் வைக்கிறதுக்கு வந்து நான் பாண்ட் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த தடவை ஒட்டி பார்க்கலாமேனு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் கரெக்டாக தான் ஒட்டிச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருந்தது ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் அதை எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணா நான் எப்போயும் போல் ஹார்ட்லுவே அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா நான் ஷீட்டில் நிறையா பேக் பண்ணுறதுக்கு அது பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணுவேன் அதுக்கெல்லாம் அந்த பாண்ட் வந்து செட் ஆகும் இதில் வந்து நம்ம ஆடிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா அதுக்கெல்லாம் நம்ம பாண்ட் வந்து செட் ஆக மாட்டேங்குது ஸோ அதனால் நீங்களும் ஹார்ட்லுவே அப்ளை பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட ஹார்ட்லும் இல்லைனா மட்டும் நீங்கள் ஃபெவிபான் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஒட்டியாச்சு நமக்கு வந்து டெஸ்க் இப்போ ரெடி ரெடியாயிருச்சு இருங்க வச்சு காட்டுறேன் ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து டெஸ்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இதுவே நமக்கு போதும் அதனால தான் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளாக் ரெடி பண்ணலான்னு தோணுச்சு ஸோ அதனால் குட்டியாக ஒரு சார்ட் பேப்பர் இருந்தது அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் மேலே நான் எல்லோ கலரில் கலர் பேப்பர் ஒட்டிக்கிறேன் இதையுமே அந்த சைஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம கிளாக்குக்கு வந்து பேஸ் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஸ்கெட்சி வச்சுட்டு நான் வந்து நம்பர்ஸ்லாம் எழுதலை இந்த மாதிரி கோடு தான் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு டுவெல் த்ரீ சிக்ஸு நைன் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் ரவுண்டாக அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் ரெண்டு ரெண்டு கோடு போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் அப்புறம் லாஸ்ட்டாக அந்த பெரிய முல் சின்ன முல் நடுமுள் அதெல்லாமே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இந்த வி ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி போடாமல் என் கைக்கு வந்த மாதிரி நான் போட்டு விட்டுருக்கேன் சரி ஓகே இதுவும் ஒரு கிளாக் மாதிரி தான் இருந்தது இது மேலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம செல்லோட்டா போட்டிட்டு அந்த வால் மேலே ஒட்டினோன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் ஸோ அதனால் இப்போ நம்ம செல்லோட்டா போட்டிக்கலாம் அது மேலே இதையுமே நான் ரவுண்டாக கட் பண்ணல ஓகே ஸ்கொயர் ஷேப்பில் அதனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த விண்டோருக்கு பார்த்திங்கன்னா இது மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா இருந்தது ஸோ அதனால் நான் இங்கேயே ஒட்டிவிட்டேன் இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க மறக்காம இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்